காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் மலையாங்குளம் கிராமத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் இணை செயலாளர் செந்தில் பாண்டியன் கலந்து கொண்டு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மத்திய அரசின் திட்டமான பிரதம மந்திரி முத்ரா வங்கி கடன், செல்லுமகள் சேமிப்பு திட்டம், பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டங்கள், உஜ்வாலா திட்டம், ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு மத்திய அரசு திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் வேன் மூலம் டிஜிட்டல் திரையில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்தும் விளக்கப்பட்டது. பின்னர் மெட்ராஸ் உர நிறுவனத்தின் சார்பில் ட்ரோன் மூலம் விவசாய நிலத்தில் மருந்து தெளிப்பது குறித்து செயல்முறை விளக்கம் காண்பிக்கப்பட்டது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 மகளிர் மற்றும் இங்கே கிராமவாசிகள் இங்கே வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையான இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாரும் நம்மளுடைய மத்திய அண்ட் மாநில அரசுகளுடைய துறைகள், வெவ்வேறு துறைகளோட என்ன திட்டங்கள், இப்போ இதில் முக்கியமாக என்னென்னா ஒவ்வொரு திட்டத்திலையும் யார் யார் பயனடைந்திருக்காங்க இந்த வில்லேஜில், அந்த பயனாளிகளை இந்த வில்லேஜுக்கு அறிமுகப்படுத்தி யார் யாரெல்லாம் இந்த இதில் வந்து பயன் அடையலை அவங்கள எப்படி பயனாளியாக நம்ம இதில் சேர்க்கறது, அது சம்மந்தமாக வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து இந்த இதில் வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டோம். அது சம்மந்தமாக ஒரு உறுதிமொழியும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி எங்கள் ஊரில் வந்து கேம்ப் போட்டாங்க. அதில் செல்வமகள் திட்டம் பற்றியும் இது இன்சூரன்ஸ் இவ்வளோ போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ நன்மை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் சொன்னாங்க. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தூர்தர்ஷன் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார்.